பல்லாயிரம் துணூறாண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை விதமான வாழ்த்துகள் இருந்தாலும் இடத்தார்க்க ஏற்றபடி வாழ்த்த வேண்டும். அப்போதான் வாழ்த்தக்கூடியவர்களுக்கு பெருமை, வாழ்த்துக்கும் பெருமை. ஆகவே ஒரு கூட்டுக் கிளைகளாக, ஒரு தோப்பு குயிலாக இருந்தால் இந்த இடத்தில் இந்த ராகத்தையும் பாடுகள் சொல்றது எனது அறிவு மாமா. 6 வருஷத்துக்கு படி சிவகங்கை தமிழில் இந்த பாடு ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்தில் நாடகம் யாவது இருக்கா மாமா தான் சொன்னது மாமா இந்த பாட்டை பாடுவோமா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அன்றை முதல் இந்த வரைக்கும் அந்த பாட்டம் பாட வாழ்த்துப்படாது. ஒரு கூட்டுக்கிளியாக, ஒரு தொப்பு குயிலாக பாடு பல் பாடு. எந்த இடத்தில் தாளும் திசை மாறி திரித்தாலும் கூடு ஒரு கூடு. பெருமையான பேச்சு, பணிவான பேச்சு.
பசித்திரு தனித்திரு விழித்திரு மூன்று மாசங்கள் முதலில் எடுத்து வச்சிருக்கார் பதி வருகின்ற போது படிவர் படி மட்டும் இருந்தால் போதும் துணிவர் அப்ப துணி மட்டும் எதை வச்சுக்கா படிவு துணிவு ரெண்டு எனக்கு இருக்கிறதா தகுதி என்ற பொறுப்பை கொடுத்திருக்காரு எங்க அப்பா அப்ப அந்த இடத்துல பணி இருக்குது பதவி இருக்கு கண்டிப்பா இருக்கு கொஞ்சம் கர்வமும் இருக்குது கண்டிப்பா இருக்கு கர்வத்தால என்ன நல்லா செய்ய முடியுமா நல்லது அடைய முடியுமா எப்பப்ப எதாவது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருந்தால்தான் சிறப்பு எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருந்தா சிறப்பு கிடைக்காது வள்ளிநாயகம் சொல்லுங்க கொஞ்சம் எப்பனா அவை முதட்டி எவ்வளவு பெரிய ஆளு அலங்காரம் அஞ்சு வயசு பிள்ளையா இருந்தாலும் அறுபது வயசு வயசான கேள்வி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லமா அதாவது அதுதான் உலகத்துடைய அதுதான் ஆணாதிக்கம் சொல்றது தன்னைத்தானே தற்பெருமைப்படுத்திக்கிறது கிடையாது கிடையாது மரியாதைங்கிறது நீங்க நடக்கிறத பொறுத்து நாங்களா கொடுக்கறது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களா ஆண்களா தன்னைத்தானே புகழ்ந்து பேசுவது தன்னைத்தானே புகழ்ந்து ஆண்கள் மட்டும்தான் தற்பெருமை பெண்கள் தற்பெருமை தற்கொலைக்கு சமான சொல்லி வச்சுக்காங்க தெரியுமா அது எங்களுக்கு தெரியும் ஆண்கள் கிடையாது பெண்கள் தான் பெண்கள் கிடையாது அப்ப நீங்க தான் சொல்லுங்க அஞ்சு வயசு பிள்ளைங்க வந்து அறுபது வயசு கிழவி கால மரியாதை கொடுக்கணும் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிற மாதிரி தன்னைத்தானே பெரிய ஆளா காட்டிக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை பெண்ணுக்கு மரியாதை கொடுத்தா அந்த பெண் ஆம்பளைக்கு மரியாதை கொடுப்பா பெண்ணுக்கு மரியாதை இடத்துல எந்த மரியாதை ஆம்பளை எதிர்பார்க்க முடியாது அது மட்டும் போச்சு இது எதுக்கு சொல்ல தெரியுமா சொல்லுங்க அவை முதட்டி எவ்வளவு பெரிய ஆளு பெரிய பையன் தோத்து போயிட்டான்னு சொன்னீங்களா எங்க தோத்தா எப்படி தோத்தா எப்படி தெரியுமா சொல்லுங்க இப்ப நடைபயணமாக காட்டு வயல் வேலை இருக்காங்க யாரு அவை முதாட்டி சரி நடைபயணமாக காட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க சற்று இழப்பார் இருக்க ஒரு மரத்தடியில கீழே அமர்றாங்க அந்த மரம் என்ன மரம் நாவல் மரம் நாவல் மரத்து மேல ஒரு மாடு வைக்கிற பையன் பழத்தை பத்தி சாப்பிட்டு இருக்காரு அப்படி பறிச்சு ஆடும் போது அம்மா பார்த்து மேல அந்த பையன் பறிச்சு அப்புறம் அம்மா பார்த்துருச்சு யாரு அவை முதாட்டி இந்த அவை முதாட்டி கேட்கிறாங்க அப்பா ரொம்ப பசியா இருக்கு ரெண்டு பழம் பறிச்சு போடும் அப்படிங்கிறாப்ல அதுக்கு அவன் கேட்கிறேன் உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்கிறேன் அப்ப அந்த அம்மா என்ன சொல்றது ஆளு நம்ம எவ்வளவு பெரிய ஆளு ஒரு சாதாரண மாதிரி வைக்கிற பையன் பழம் கேட்டா சுத்த வளம் வேணுமா சுத்தாத வளம் கேட்கிறானே எவ்வளவு நைத்தியம் அவனுக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு சரி சுத்தாத வளமே போடும் அப்படிங்கிறாங்க அந்த மாடு வைக்கிற பையன் கிளைகளை பிடிச்சு கொடுக்குறேன் அப்படி குளுக்குகின்ற போது கிளைகள் இருந்து கனிகள் முதிர்ந்து மண்ணிலே விழுகின்றது அந்த மண்ணில கனிகள் இருக்குவது மண்ணுகளை அகற்றுவதற்காக தன்னுடைய நாவினால் பூ உயர்த்து மூன்று முறை அபிமுதாட்டி உரைத்தார் அப்பதான் பையன் பார்க்கறேன் என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டேன் அப்பதான் யோசிக்கிற ஆகா சாதாரண மாடு வைக்கிற பையன் நினைச்சவன் இப்ப மாதிரி எடுத்ததுமே நம்மளை சோதிச்சு பாக்கிறானே அப்ப சொல்லி அபை மூதாட்டி அந்த இடத்துல ஒரு கவி வர்றான் கருங்கடிகட்டைக்கு வாயினாட ஓடாடி இரு கதல் தந்தும் நானும் பெருங்கானில் காரில் வைக்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈரறிவு துஞ்சிந்து கண்ணந்துக்க அப்படிங்க என்ன தெரியுமா இரண்டு நாட்களுக்கு என்னுடைய கண்களை உறக்க வராத அளவுக்கு செஞ்சுட்டானே ஒரு சாதாரண மாடு வைக்கிற பையன் உடலை மயானக்கரைக்கு எடுத்து சென்று எரிக்கின்ற போது எரிச்சி ஆவியாக என்னை சேர்கிறாயா இல்ல நீங்க பூதகலத்தோடு வாழும்போது என்னை வந்து அடைகிறாயா என்று அவையாருடைய அறிவிக்கனை திறப்பதற்காக முருகப்பெருமான் நினைக்கிறானோ அது அறிவின் ஆறம் கொண்ட அர்த்தம் நமக்கு மேல ஒருவன் இருக்கா யாரு நம்மை படைத்த இருவன் அவன் மட்டும்தான் பெரிய மனுஷன் அவனை விட விட நான் பெரிய ஆளு எனக்கு தான் எல்லாம் தெரியணும் எப்ப ஒருத்தன் நினைக்கிறானோ அதுதான் அவனுக்கு அனத்தம் என்ன ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க யார் தெரியுமா கம்பர் சோழ மன்னர் நடந்து போயிட்டு இருந்தாங்க சோழ மன்னரை பார்த்துன்னு மக்களோடு எழுதுன்னு வணங்கினாங்க மனம் இல்லையா எழுதுன்னு வணங்கினாங்க சோழ மன்னனுக்கு ஒரே சந்தோஷம் நம்மளை பார்க்கும்போது எல்லாரும் எழுதுன்னு வணங்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் தூரம் போன பிறகு சிரிச்சுட்டே இருந்தாரன் கம்பர் கட்டாரா ஏங்க ரெண்டு பேரும் தான் போறோம் ரெண்டு பேரும் போகும்போது நீங்க மட்டும் தனியாக சிரிச்சுட்டு இருக்கீங்களே என்ன காரணம்
அப்படி கேக்கும்போது சொல்லமணங்கனாரா இல்ல நாட்டு மக்கள் எல்லாரும் என்ன பார்த்ததுமே எழுந்து நின்னு வணங்கறாங்க நாட்டுல உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எனக்கு அடிமை அப்படிங்கிற மண்டகனா இருக்கு சோழமணன் மண்டகனத்தோட அவர் அப்படியா சரி வாங்க அப்படின்னு இருபுறம் சேர்ந்து நடைப்பயணத்தை தொடர்ந்தாங்க காட்டு வழியா ரெண்டு பேரும் நடந்துட்டு இருக்காங்க கொஞ்ச தூரம் போனோடனே கம்பர் சிரிச்சாரு சோழமணனுக்கு சந்தேகம் கிடையாது நம்ம சிரிச்சோம் நாட்டு மக்கள் நமக்கு அடிமைங்கிறதுக்காக நம்ம சிரிச்சோம் இவன் ஏன் தேவையில்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கம்பரை பார்த்து சோழமணன் கிட்டார் ஏங்க நான் சிரிச்ச காரணம் ஆயிடுச்சு நீங்க ஏன் சிரிக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு சோழமணன் கேட்க அப்பதான் கம்பர் சொன்னாரா இல்ல நீங்க நாட்டுல உள்ள அத்தனை ஜீவராசிகளை உங்களுக்கு அடிமனை சொல்லி சிரிச்சீங்க ஆனா நான் எதுக்கு சிரிச்சிருமா நாட்டுல உள்ள அத்தனை ஜீவராசி உங்களுக்கு அடிமை நீங்க எனக்கு அடிமை நல்லா யோசிச்சு பேசுங்க நாட்டுல உள்ள ஜீவராசி உங்களுக்கு அடிமை சரி ஆனா நீங்க எனக்கு அடிமை யார் நாங்களா கதையில கதையில சொல்லீங்களா ஆமா இயலிசை நாடகம் இல்லையா எல்லா பேச்சு இசை என்றால் பாட்டு நாடகம் என்றால் நடிப்பு அப்ப அந்த இடத்துல சோழமன்னர் பார்த்து கம்பன் சொன்ன சாதாரண ஒரு புலவர் சொல்லும்போது சோழமன்னனுக்கு கோபம் தெரிஞ்சு எப்படியா சொன்னேன் நான் நாட்டுக்கே மன்னேன் என்னை பார்த்து உனக்கு அடிமனு சொல்றியே அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னாரா நான் தப்பான அர்த்தத்துல கேட்கல சோழமன்னா நீங்க என்னுடைய தமிழுக்கு அடிமை என்னுடைய பாட்டுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு இவர் சமாளிச்சார் சரி சமாளிக்கிற தன்மை இருந்துச்சுங்க யாரும் பெரிய ஆளுன்னு சொல்லவே முடியாது உலகத்துல யாரும் பெரிய ஆள் இல்ல அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் நான் தான் பெரியவனு யாரும் சொல்ல முடியாது அதை அப்படி ஞாபகத்தை வச்சு பேசுங்க அருமையான பேச்சு என்ன சாப்பிட்டு என்னது பேச போத என்னத்தை கூட முழுகி நல்லா இருக்கு அடிமை எனக்கு அடிமை அப்படி சொல்ல முடியாது எனக்கு அப்பா மாதிரி தப்பா நான் எப்பவுமே பேச மாட்டேன் நான் உங்களுக்கு அப்பா அப்பா மாதிரி இங்க எனக்கு மக மாதிரி நீங்க எனக்கு மக மாதிரி சரி மகதா வேணும் எனக்கு மகதா வேணும்னா மகதா எனக்கு வேணும் நீங்க உறவுமுறை ஆமா உறவுமுறை மகதா வேணும் மகதா வேணும் அதுதான் உறவுமுறை சொல்றேன் சரி சரி கோபடாம கோபட மாட்டேன் எப்படின்னா இப்ப சொன்னீங்க சரி நமக்கு மேல இறைவன் ஆகப்பட்டவன் உண்மையில நமக்கு மேல இருப்பது யாரு ஆண்டவன் அவன் தான் எல்லாரையும் படைத்தவன் அதுதானே சிறுமன் புவியோ அரபனுக்கு ஒருதலை வாரம் அரபோ சிறுவர்கள் ஓதிரம் உமிவளோ இறைவர்பாகத்தில் ஒடுக்கம் இறைவனோ நல்ல உள்ளத்தில் அடக்கின்ற தேடி போக வேண்டாம் இறைவன் உள்ளத்தில் அடக்கம் சொன்னாங்க தெரியுமா இவ இறைவனா கொண்டு போய் கோவிலுக்கு சாமி கும்பிட போறோம் சாமி கும்பிட போகும்போது பல நினைவுகளை வச்சுக்கிட்டு உள்ள போய் சாமியை மட்டும் பாத்துக்கிட்டு மர மனதுக்குள்ள நிறைய எண்ணங்கள் வேற எண்ணங்களை வச்சு கும்பிடம்னா அது உண்மையான பக்தியா கிடைக்காது உண்மையான ஆன்மீகமா கிடைக்காது இறைவன் நீங்க கோவிலுக்கு போய் தான் கும்பிடுங்கிற அவசியம் கிடையாது அது கிடையாது ஏன்னா கோவிலுக்கு போய் கோயில் தான் சாமி இருக்கா மற்ற இடங்கள் இல்லையா நிச்சயமாக இங்க கூட இருக்கலாம் இந்த இடத்துல கூட இருக்கலாம் எல்லா இடத்துலயும் எங்க நான் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இறைவனா கூட உள்ளமே பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் தெல்ல தலையும் வேறு ஜீவனை சிக்கலிக்கும் அப்ப உள்ளத்துக்குள்ள எப்போ தெய்வத்தை நினைக்கிறோமோ அப்ப அந்த இடத்தில் இறைவனாக கட்சி கொடுப்பேன் ஏன்னா இது எதுக்கு நான் சொன்னேன்னா சோழமன்னன் பெருசா கோவில கட்டினா மற்றொரு புகழப்படியா மற்றொரு பெருசா பேச சில பேர் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க சரி நான் பெரிய ஆளு காட்டுறதுக்கு எதிரே கட்டுவோம் தெரியுமா பெற்றோருக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க செத்ததுக்கு அப்புறம் ஊருக்கே விருந்து வைக்கிற பிள்ளைகள் இருக்க தானே செய்யுது இல்லன்னு சொல்ல முடியாது இல்லையா உயிரோட இருக்கிற பெத்தவளுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல அப்ப செத்த பிறகு ஊருக்கே வெடி வச்சு கிளப்புற பிள்ளைங்க எல்லாரையும் சொல்ல வரல சில பிள்ளைங்க அப்படித்தான் இருக்காங்க எல்லாரும் சொல்ல முடியுமா அப்ப அப்படி இருக்கும் பொழுது சோழமன்ன கடவுள் வந்து சுனா அப்படின்னு சொன்னாங்க என்னடா பெரிய கோவில் கட்டுற கோவில் கட்டுற ஊரு வச்சு உலகம் வச்சு ஆனா உன்னை விட பெருசா ஒருத்த கோவில் கட்டி வச்சிருக்கேன் போய் பார்க்கணும் சொல்றாரு இவருக்கு சந்தேகம் என்னடா அது நம்மளே உலக அளவுல கோயில கட்டிட்டு இருக்கோம் நம்ம விட பெரிய கோவில் ஒருத்த கட்டிருக்கானா அப்ப அவங்க யாரா இருக்கும் அப்படின்னு அந்த ஊரை நோக்கி போனார போய் பார்த்தா எங்கேயுமே கோயிலே இல்ல சுத்தி பத்தி பாக்குற கண்ணு கட்டினது கோயிலே இல்ல அப்ப அந்த வழியாக ஒருவர் வர அவர் கூப்பிட்டுக்கிட்டாரா ஏங்க இங்க கோவில் இருக்கா கண்ணு கட்ட வரைக்கும் கோவிலே தெரியல ஆனா இந்த ஊர்ல பெரிய கோவில் இருக்குன்னு சொன்னாங்களே இருக்கு எங்கயா இருக்கு நான் கட்டு பாத்துட்டு தான் இருக்கேன் எங்கேயுமே இல்லையே இருக்கு என்னுடைய இதயத்தில் கோவில் கட்டி வச்சிருக்கேன் யாருமா புசலராகப்பட்டவர் தன்னுடைய இதயத்தில் கோவில் கட்டி தெய்வத்திற்கு தொட்டு சார் அப்ப அந்த சாமி எங்க போச்சு எங்க போச்சு இதயத்தில் கோயில் கட்டின மனசாசி இதயத்தில் தான் போய் உட்காந்துச்சு அங்கதான் போய் அமர்ந்தது ஊரு மெச்ச உலகம் மெச்ச கோவில் கட்டின எங்க போய் நின்றுச்சு இல்லையே அது போலதான் நம்ம கோவிலுக்கு போய் கெடா வெட்டணுங்கிற அவசியம் இல்ல பூஜை பண்ணுங்கிற அவசியம் இல்ல பெரிய செலவு பண்ணி
எது பண்ணணும் அவசியமே இல்லை. ஆனா உள்ளத்துக்குள்ள இறைவா அப்படின்னு நினைச்சாலே அந்த இடத்துல வரக்கூடிய தன்மை இறைவனை கொண்டு. நல்லா பேசுங்க, இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அது உண்மையெல்லாம் உலகத்து விஷயம். இறைவனுடைய ஆலயத்துக்கு சாமி மனிதனுடைய நிலையை ஒருநிலைப்படுத்தக்கூடியது இறைவனுடைய ஆலயம். அமைதியா சொல்லுவாங்க அங்கே ஆலயத்துக்கு ஒத்துக்கிறேன். அப்ப நினைக்கின்ற போது மனிதனுடைய சிந்தனைகள் சிதைந்து கொண்டிருக்கும். சரி, இறையருள் பெறுவதற்காக உண்மையை இறைவனுடைய ஆலயத்துக்கு செல்லணும். சரி, அப்பதான் இறைவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் நம்முடைய சிந்தனைக்கு சிதறாது. இறைவனையே பார்த்துக் கொண்டிருப்போம். அப்ப நம்ம மனநிலையில் இறைவனாக்கப்பட்டு கொண்டிருப்பார். அதுக்கு இப்ப நிறைய பேசலாம். சரி, அதுக்கு அடுத்து கம்மனை பத்தி பேசுறீங்க. கம்மன் பெரிய ஆளுங்க, நான் இல்லையே சொல்லுங்க. மீனாட்சியுடைய அப்ப மற்ற புலவர்களை அறிஞர்களை வந்து பாடுறாங்க. அவ என்ன சொல்றான், யாரு கவிபாடி பொன்முடிச்சு அருந்து மிழுகுதோ அது அவர்களுக்கு சொந்தம், எடுத்துக்கலாம் பறை சொல்லி விட்டார். மற்ற புலவர்களை அறிஞர்களாம் பே பாடுறாங்க, பாடி பாடி ஓய்ந்து விட்டாங்க. எந்த பொன்முடிச்சு அருகளை அவை மூதாட்டியை நடைபெறுத்து சோழநாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு செல்றாங்க. அவை மூதாட்டியை காதை விடுகின்றது. என்ன விடுகிறது, பாண்டிய நாட்டில் மன்னனாகப்பட்டவன் பறை சுட்டி நாலு பொன்முடிச்சுகள் கட்டி தொங்கிட்டிருக்கான். கவிபாடி யார் அருந்து விடுதோ அது அவர்களுக்கு சொந்தம். அவை மூதாட்டி போய் பேருக்காங்க, ஐயா நான் கவிபாடலாமா? சரி பாடுவேன், பாடல்கள் என்ன எனக்கு பரிசு போகுது. இந்த பொன்முடிச்சுகள் நாலு முடிச்சுகள் நாலு கவிபாடி அருந்து விழுந்தால் அந்த நாலு பொன்முடிச்சுகள் உனக்கு இனமாக தரையே அப்படின்னா. அப்ப அவை மூதாட்டி பாடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய புலர் கம்பன் ஒட்ட குத்த போகிறது அவ்வளவு பேர் பாடிட்டாங்க, ஒரு பொன்முடிச்சல் அறிவில்லை. ஆனா அவை மூதாட்டி பாடினார். ஆர்த்த சபை நூற்றொருவர், ஆயிரத்தி ஒன்றாம் புலவர், வார்த்தை பதினாயிரத்து ஒருவர், பூத்த மலர் என்ற தாக கூடியவரும் உண்டாகி ஒன்றென்று பொன்முடிச்சு அருந்து விழுந்தது. இரண்டாவது குறிச்சி, தாண்டவன் ஈவது தாளாமை, தண்டி அடுக்கத்தல் ஈவது வன்மை, அடுத்தடுத்து பின் சென்றல் ஈவது கற்கூலி, பின் சென்று பொய்த்தான் இவன் என்று ஓவன் அவன் குடி எச்சம் இருந்திருக்கு. இப்படிலாம் உலகத்தில் நடப்பது உண்மை என்றால் நீனும் அறந்து விழுக வேண்டும். இரண்டாவது பொன் குறிச்சி மறந்து விழுது. மூன்றாவது குறிச்சி, உள் வழக்கிருக்க ஊரார் பொதுவிருக்க தள்ளி வழக்கத்தனை தான் பேசி எல்லளவும் கை கூடி தான் வாங்கும் கால் ஒருவன் தன் கிளையில் எச்சவன் இருக்க. இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா, உள் வழக்கிற்க ஒரு கூட்டத்திலே பஞ்சாயத்து தலைமையேற்று நடத்தக்கூடியவன் பேசுகின்ற போது பாரபட்சம் சொந்த பந்தமும் உறவுறைகள் உற்றார் உறவுகள் இதெல்லாம் நிற்கக்கூடாது. ஒரு ஒருவனாகப்பட்டவன் தலைமை தங்கி பேசுகிற நடுநிலையாக பேச வேண்டும். ஆனால் அப்பவே சிக்காமல் உள் வழக்கிற்க ஊரார் பொதுவிற்க தள்ளி வழக்குத்தனை ஒருவனுக்கு பூரபட்சமாக ஒருவனுக்கு சாதகமாக தள்ளி வழக்குத்தனை தான் பேசி கைகூடி பணம் வாங்கி எவன் ஒருத்தன் பாரபட்சமுறையின்றி பஞ்சாயத்தை பேசுகிறானோ இப்படியெல்லாம் நடப்பது உண்மை என்றால் இந்த உலகத்தில் மூன்றாவது முடிச்சும் அறந்து விழுக வேண்டும். அன்று அறந்து விழுது. அப்போ அன்னைக்கே காசுக்கு விலை உன நாடு நம்ம நாடு காசா லேசா காசா லேசா அன்னைக்கே காசு தான் முன்னாடி லேசடா இருவன் அகப்பட்டான். அதனாலதான் இறைவுடைய ஆலயத்தில் பந்திகளே குண குப்பையில சொல்லி இறைவுடைய ஆலயத்தில் அதனால பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறது. பணம் பணத்தை வச்சு பணத்தை மட்டும் வச்சு என்ன பண்ணுவீங்க மற்றவர்களும் இறைவன் இருக்கக்கூடியது கருவறை. ஆமா,
சக்தியை பயன்படுத்தி விட்டேன் சொல்லி
பராசக்தியின் உடலை மூணு துண்டாக வெட்டி நிறைவுகளத்திலே தாமரை குளத்திலே வைரவேல் என்ற நாயை காவலுக்கு வைக்கிறார்கள். அவர்கள் மூணு பேர் தான் முப்பதும் தேவிமாராக வந்தார்கள். கலைமகன், அலைமகன், மலைமகன். இப்படி நிறைய விஷயங்கள் பெண்ணாக இருந்தது மட்டும் பத்தாது. ஒரு ஆண் விளக்காய் இருந்தால் தூண்டு கொண்டு ஆண்மகன். நான் கேட்கிறேன், இப்ப நீங்க வந்து ஆணை பெருமைப்படுத்துறீங்க இல்ல பெண்ணை பெருமைப்படுத்துறீங்க? நான் ஆணை பெருமைப்படுத்துறேன். சரி, ஏன்னா நீங்க ஒரு ஆண்மகன் ஆகப்பட்டவர், அதனால நீங்க ஆணை பெருமைப்படுத்தலாம். நீங்க சொல்றது உண்மைதான், ஒத்துக்கிறேன். சரி, இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருக்கான்னு வச்சுங்களேன். சரி, கணவன் மனைவி, அந்த பெண்ணு தலை குனிஞ்சு நடந்தா குடும்பத்துல உள்ள ஆண் மகன் தலை நிமிந்து நடக்கலாம். எப்போ பெண்ணாக போட்டோம், நான் தான் ஆளுநர் தலையை நிமிந்தாலும் அப்பவே உங்களுக்கு தொங்கி போயிடும் தலை, புரியுதுங்களா? அப்ப எது நடந்தாலும் அதுக்கு நாங்கத்தான் காரணம். நீங்க சொன்ன ஆதிபரா சக்தியோட வந்து சிவனாகப்பட்ட வந்து நட்டு பெண்ணை வாங்கினாரு. ஆதிபரா சக்தியோட தன்மை என்ன தெரியுமா? உங்களை உருவாக்குனது ஆதிபரா சக்தி தான், சிவனை உருவாக்குனது ஆதிபரா சக்தி. இப்ப சிவனை உருவாக்குறவ நெற்றிக்கன் கிடையாது, எவ்வளவு நாளையாகும் சிவனை அழிப்பதற்கு? எவ்வளவு நாளையாகும் உருவாக்குறவன் அழிக்கலாம்ல? நீங்க சொன்னதுக்குதான் பதில் சொல்றேன், மாத்தி போயிருவேன். சரிங்களா? இப்ப நீங்க சொன்னதுக்கு பிறகு அவ்வளவுதான். இப்ப சிவனை உருவாக்கியவளவு உங்க வேலை நடக்கணும் எங்க தயவு இல்லாம உங்களுக்கு ஒரு வேலையும் நடக்காது. சிவனாகப்பட்டவருக்கு வேலை நடக்கணும். என்ன சொல்றீங்க? சிவனாகப்பட்டவர் உலகத்தை என்ன பண்ணாரு? உலகத்தை பிரபஞ்சத்தை உலகத்தை விருத்திக்க செய்ய வேண்டும். விருத்தி செய்யணும். சரி, அப்ப அதெல்லாம் செய்யணும்னா அவருக்கு இன்னொரு அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப அது கொடுத்தது ஆதிபராசக்தி. இப்ப கொடுக்கலன்னா நீங்க எப்படி விருத்தி செய்வீங்க? நீங்க தானே கேக்குறீங்க, நான் விருத்தி செய்யறேன்னு. சரி, கணவன் இருக்கும் போது இப்பயும் பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி கணவன் இருந்தாங்கன்னா, கணவனாக போடுறது நான் வேலைக்கு போறேன், சரி, நீ வீட்டுல இருந்து சமைச்சு போடு. ஏன் இப்ப எல்லாம் அதெல்லாம் அந்த காலம் தான், இப்ப எல்லாம் பொம்பளை பிள்ளை எல்லாம் வேலைக்கு கிளம்பிடுச்சு. நீ ஒரு வேலைக்கு போ, நான் ஒரு வேலைக்கு போறேன், எல்லாம் பிள்ளைகளும் கிளம்பிடுச்சு. ஆனா பெண்ணாக போட வீட்டுல இருக்கணும், ஆணுக்கு அடங்கி இருக்கணும். கணவன் எப்படியோ மனைவி எப்படி அப்படிங்கிறதுக்காக. அது போலதான் கணவன் ஒருத்தர் இருந்தானா, அவன் இப்ப பத்து ஒரு சபை இருக்குன்னு வச்சுக்க, உங்களுக்கு தெளிவா பெருமாள் சொல்லு, ஒரு சபை இருக்கு, பத்து ஆம்பளைங்க உட்காந்துருக்காங்க. பத்து ஆம்பளைங்க உட்காந்துருக்கும் போது அங்கே ஒரு பெண்ணா போட, ஒரே பெண்ணு ஓரமணிக்கிறான். அப்ப அந்த ஆண்களுக்கு கேள்வி கேள்விக்கு ஆண்களுக்கு பதில் தெரியல, ஒருவருக்கு ஒரு முகம் தான் பாத்துக்கிறாங்க, யாருக்குமே தெரியல. ஆனா அதுக்கு விடை பெண்ணுக்கு தெரியும். அப்ப அந்த பெண் வந்து, ஏங்க உங்க யாருக்குமே தெரியல, எனக்கு தெரியும், நான் வந்து சொல்லவான்னு கேட்க முடியுமா? முடியுமா? கேட்க முடியுமா? முடியாது இல்ல. அப்ப பெண் எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு மூணு, எங்களுக்கு நாலு, அச்சம் மடம் நானும் பயிர் பெற்ற சொல்லக்கூடிய நான்கு குணங்கள், உங்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூன்று குணங்கள். ஒண்ணு நாலு எங்களுக்கு சரியா இருக்கிறதாதான் போனா போகுது புருஷனுக்கு அடக்கமா இருக்கும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் இருங்க, சொல்லு, நிறைய பேசிட்டீங்க. குழந்தையா இருக்கும் போது ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, கல்யாண பருவத்தை அடைந்த பெண்மகள் இன்னைக்குள்ள உலகத்துல ஒரு தடவைக்கு போற மூன்று தடவை ஒரு வீட்டு பாதையில் பண்ணிட்டு போன வச்சுக்கங்க. சுப்பா என்னடா காலை ரொம்ப கட்டி இருக்கு, உன் மகன் அந்த பக்கமா வந்துட்டு போற மாதிரி இருக்கா? காலை நேரத்தில் ஒரு ஆண்மகனை பார்த்து கல்யாணம் கொடுத்துறாங்க, ஒரு ஆண்மகனை பார்த்து திருமணம் பண்ணி கொடுத்தா முதல் பாதுகாப்பு அங்கே. சரி, அடுத்த பாதுகாப்பு, நீங்க காலைல திருமணம் ஆனவங்க பெண்கள் மட்டும் தான் காலை மிஞ்சி போட்டு போறீங்க, எதுக்கு அது போறீங்க? கணவனை விட்டு மிஞ்சி போகக்கூடாதுங்கிறது, இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு மற்றவன் நினைக்கணும். நீங்க பேசுறீங்க,
ஏன் மாங்கலிக்கு நேற்று மார்பக சமுத்திரம் தெரியுமா? தன்னுடைய கணவனை தவறு மாத்தனுடைய ஆன்மகனை நம்முடைய நிர்வாண மனநிலை நினைக்கவே கூடாது. கடவுள் மட்டுமே உணர்த்தம் என்பதற்கான அடிக்கடி மார்பு தட்டி இருக்கிறது. அது இரண்டாவது முறை. மூன்றாவது திருமணமாகி தன்னுடைய கணவனால் பட்டன் சூழ்நிலையில் இறந்துறாங்க வச்சுக்கோங்க. இறந்துறாங்க வச்சுக்கோங்க. இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? பெண்மகள் சொல்லுவாங்க தாபோதந்த அக்கா அம்மாங்க. இறந்த பிறகு இந்த உலகத்தில் வாழும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு செல்வம் சொல்லு இருக்கு. அந்த இடத்துல ஆணுடைய தாங்கள் திருமணம் செய்து சந்தோஷமாகின்றீர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையே ஆண்மனாகப்பட்ட உலகத்தை மண்ணுலை விட்டு மண்ணுலுக்கு சென்று விட்டா உலகம் பேசக்கூடிய வார்த்தை என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? நாம கணவன் இறந்து போயிடறாங்க சொல்லுவாங்க. நீங்க போகும்போது சாலை என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஒரு சொல்ல சொல்லி சொல்லுவாங்க. விதவை என்று சொல்லுவாங்க. ஆமா விதவை தானே. ஆமா இந்த விதவைக்கு எவ்வளவு பெரிய பொருள் அடைக்கிறது தெரியுமா? சரி என்ன விதைக்கு என்ன விதவைக்கின்ற பொருள் என்ன பொருள் இருக்கு? எவ்வளவு பெரிய பொருள் அடைக்கிறதுன்னா ஒரு ஆண்மகாப்பட்ட உயிரோட இருக்கின்ற போது எவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல வச்சு பாக்குறாங்க. ஒரு ஒரு ஆண்மகளுக்கு திருமணம் ஆகும் போது ஒரு பெண்மகளுக்கு தாலி போட்டு கொடுக்கணும். சரி அந்த முகூர்த்தால போது ஒரு பெண்மகளை தொட்டு முடிச்சுவாங்க. சரி அந்த புள்ளிகளுக்கு சாந்தி விட்டு நிகழ்ச்சி நடக்கும் போது ஒரு பெண்மகளை தொட்டு முடிச்சுவாங்க. சரி அந்த பொன்மகள் இருந்த பிறகு இறந்த பிறகு தன்னுடைய தாய் வாங்கறதுக்கு ஒரு பெண்மகளை அழைப்பிச்சுவாங்க. ஆனா அப்பேற்பட்ட பெருமையெல்லாம் வாங்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய கணவனை இறந்த பிறகு என்ன கூட என்ன சொல்றாங்க? விதவை என்று சொல்றாங்க. அப்ப கணவனுக்கு எவ்வளவு பெரிய உயர்வான சக்தி இல்லைன்னு சொல்லல. இல்லைன்னு சொல்ல ஒரு விஷயம் கருதிங்க. அந்த காலத்துல பாருங்க கணவன் இறந்த பிறகு மனைவியும் உடங்கட்டை எழுதுவாங்க. சரி புருஷன் இல்லாத இடத்துல நம்மளும் இருக்க கூடாது, அப்படி நமக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு கனவோடு சேர்ந்து இவங்க உடங்கட்டை எழுதுவாங்க. ஆனா பெண்கள் உடங்கட்டை எழுறாங்கல்ல. நீங்க என்ன மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எந்த ஆம்பளையாவது பொட்டாட்டி செத்து போயிட்டாங்க உடங்கட்டை ஏறிருக்கீங்களா? இல்ல தூக்கி போட்டு உங்களெல்லாம் கொண்ட போட்டு நாங்க கொளுத்தினாதான் உண்டு, வேற வழி கிடையாது. வேற என்னதான் பண்றது? இதுல வந்து சவுடாளு நாங்க இல்லைன்னா நீங்க என்னையா உங்களை உலகத்துக்கு அப்பான நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு பொழுது முடியாது. சேவல் கூட பொழுது முடியாது. அப்படியே இருந்துருமா?
முடியாது
ஆமே பேசுங்க அட அட மாப்பிளை பத்தந்தலே மாப்பிளை பேர் வெச்சிருங்க மாப்பிளை பேர் வெச்சிரவா பேர் வெச்சிருங்க சக்தி வேல நெற்றியிலே சாந்திருக்கும் திருநீர் சுத்தி வரும் பகிதுரத்தும் தொல்லையலா உணவகத்தும் هذا هو 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 هذا ه